நான் உங்க அப்துல். சோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான வீடியோனே சொல்லலாம். நிறைய பேர் வந்து எதிர்பார்த்த வீடியோ. அண்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து அந்த இன்டர்வியூ எடுக்கலாம், சுலைமான் சார்ட்ட வந்து அந்த ஸ்டோரி பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிதான் போனேன். சோ அது வந்து எல்லாத்தையும் வந்து இன்ஃபார்மும் பண்ணியிருந்தேன். சோ போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி போனப்பதான் சுலைமான் சார் இருந்தாரு. சோ அவர்கிட்ட போய் கேட்டப்பதான் இது மாதிரி ஸ்டோரி பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும் சார், ஏன்னா நிறைய பேர் வந்து கொஞ்சம் டென்ஷனா இருக்காங்க. சோ இந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் வேற மாதிரி போறதுனால கொஞ்சம் எல்லாரும் வந்து அப்செட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசலாம்னு கேட்டப்பதான் அவரு வந்து சொன்னாரு, இல்ல ஸ்டோரி பத்தி பேசினா அது வந்து நல்லா இருக்காது, அண்ட் அது வந்து அலோவும் பண்ண மாட்டாங்க ப்ரொடக்ஷன் சைட்லயும் சரி சேனல் சைட்லயும் சரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் இதான் வந்து நான் சொல்லியிருந்தேன். அண்ட் இன்னொரு ரூமர் என்ன வந்து கிரியேட் ஆயிடுச்சுன்னா, சேனல் சைட்ல இருந்துதான் வந்து இந்த டபுள் ரோல் வந்து எடுத்துட்டு வந்தா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னதா வந்து ஒரு ரூமர் வந்து போயிட்டு இருக்கு. சோ அது வந்து இல்லவே இல்லை, ஏன்னா சேனல் சைட்ல இருந்து அதெல்லாம் வந்து இனிஷியேட்டா வந்து பண்ண மாட்டாங்க. சோ இது வந்து முழுக்க முழுக்க டைரக்ஷன் அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டோரி எழுதுறாங்க, சோ அவங்கதான் வந்து இதெல்லாம் வந்து முடிவு பண்றது. சோ சேனலுக்கு இது சம்மந்தம் இல்லை, அதை வந்து நான் வந்து ஃபர்ஸ்டே வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். அது மாதிரி நான் எதுவும் வந்து சொல்லவும் இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் வந்து சுலைமான் சார்ட்ட எவ்வளவோ வந்து ட்ரை பண்ணி பார்த்தா ஒரு ஜென்ரல் இன்டர்வியூ மாதிரி எடுக்கலாம் சார், நீங்க எப்படி ஸ்டோரி எடுக்கிறீங்க அதை பத்தி கூட பேசலாம் அப்படின்னு சொல்லி கேட்டப்பதான் இல்ல இப்போதைக்கு வேணாம், இப்போதைக்கு வந்து கொஞ்சம் இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் பேடா போயிட்டு இருக்கு. ஸோ அதனால இப்ப வேணாம், நம்ம ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா வந்து இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சுலைமான் சார் சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அது வந்து எடுக்க முடியாம போயிடுச்சு. சரி நந்தன் சார்ட்டையாச்சும் அதாவது நந்தன் ப்ரோட்டையாச்சும் போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ நேத்து நான் போனப்போ ஷூட்டிங்ல வந்து நந்தன் பிரீத்தி அதுக்கப்புறம் தர்ஷா, ஸோ அவங்க மூணு பேர் தான் வந்து இருந்தாங்க ஷூட்டிங்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நந்தன் ப்ரோட வந்து போய் கேட்டேன், ஸோ இது மாதிரி இன்டர்வியூ எடுக்கணும் ப்ரோ, ஸோ இங்க இப்ப இருக்கு அதாவது நவீன் கேரக்டர் பத்தி தான், நீங்க வந்து ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அதை பத்தி தான் வந்து எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டப்பதான் அவர் வந்து டேரக்டா சொல்லிட்டாரு இப்போதைக்கு வேணாம், ஸோ கமெண்ட்ஸ் எல்லாம் வேணாது. ஸோ அவரும் அதே தான் சொன்னாரு. எனக்கு அப்பயே வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம நான் என்ன நினைச்சேன்னா கமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க படிக்க மாட்டாங்க, ஸோ இன்ஸ்டாகிராம்ல வர கமெண்ட்ஸா இருக்கட்டும் யூடியூப்ல வர கமெண்ட்ஸா இருக்கட்டும் அவங்களாம் வந்து பார்க்க மாட்டாங்க கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் நினைச்சேன். பார்த்தா அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து மைன்யூட்டா நோட் பண்றாங்க, டேரக்டரா இருக்கட்டும் ஹீரோவா இருக்கணும் ஹீரோயின் எல்லாருமே வந்து நோட் பண்றாங்க. அண்ட் நந்தன் அவர் சொன்ன ஒரே விஷயம் வந்து பேடா வந்து கமெண்ட் போடுறாங்க. சோ கிரிட்டிசைஸ் பண்றது ஓகே தான், ஹெல்த்தியான ஒரு விஷயம் தான், ஆனா அதை வந்து பேடா வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுதான் வந்து எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஏன்னா இப்ப வந்து இப்ப நீங்க ஸ்டோரியை பத்தி சொல்றீங்கன்னு வச்சுங்களேன், முதல்ல வந்து கல்யாணம் அதாவது கவின் வந்து கல்யாணம் பண்ணிட்டு இது மாதிரி யாழ்னி கூட வந்து அந்த சேர்ந்திருந்தது அதுக்கப்புறம் ரொமான்ஸ் பண்ற மாதிரி பண்ண அதெல்லாம் வந்து தப்பு, ஸோ அது வந்து நம்ம சொசைட்டிக்கு கரெக்டானது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணா அது வந்து ஹெல்த்தியான ஒரு கிரிட்டிசைசேஷன். ஸோ அதை வந்து ஆர்டிஸ்டும் வந்து கண்டிப்பா ஏத்துப்பாங்க. அது இல்லாம நம்ம வந்து பர்சனலா வந்து திட்டுறது அண்ட் அவங்க ஃபேஸ் அதை பத்தியும் நம்ம இது பண்ணி அசிங்கப்படுத்துறது அண்ட் நிறைய பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கமெண்ட் பண்றது, ஸோ அதுதான் அவங்களை வந்து அஃபெக்ட் பண்ணிருக்கு. அதுதான் வந்து நந்தன் ப்ரோன்னு சொன்னாரு இது மாதிரி இப்ப இப்பெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பர்சனலா வந்து பேசும்போது ஸோ அது வந்து சரி இருக்காது, இப்ப வந்து வேணாம், இப்ப நம்ம போனா அதை வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிரும் அந்த கிரிட்டிசைசேஷன் எல்லாம், அதனால இப்ப இன்டர்வியூ வேணாம் கொஞ்ச நாள் கழிச்சு கண்டிப்பா வந்து நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாரு. ஸோ அதே வந்து எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு, இவ்வளவு வந்து பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதே வந்து ஹாப்பியா இருந்துச்சு நந்தன் அவரை பார்க்கும்போது. அண்ட் அதுக்கப்புறம் டியூல் ரோல் பத்தி கேட்கும் போது கொஞ்சம் டஃபா தான் இருக்கு, ரெண்டு டபுள் எல்லாமே வந்து ரெண்டு வேலையா இருக்கும், அதாவது ஆக்டிங் வந்து இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு, டப்பிங் வந்து ரெண்டு வேலையா இருக்கும், ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் அடிஷ்னலா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாரு. அவரை அஃபெக்ட் பண்ணது கண்டிப்பா அந்த கமெண்ட் செக்ஷன்ல வர கமெண்ட்ஸ், ஸோ அது வந்து கண்டிப்பா அவரை வந்து அஃபெக்ட் பண்ணிருக்கு. அண்ட் அடுத்து வந்து சரி இவர் தான் இப்படி சொல்லிட்டாரு நந்தன் ப்ரோ தான் சொல்லிட்டாரு, பிரீத்தி சர்மா அவங்கள்டையாச்சும் ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்து வந்து பிரீத்தி சர்மாட்ட போனேன். ஸோ அங்கே போனா அவங்களும் வந்து அதே மாதிரி தான் சொன்னாங்க, ஸோ இல்ல இப்ப வேணாம் கமெண்ட்ஸ் வந்து நீங்களே பாத்துருப்பீங்க. அண்ட் நான் வந்து யாருமே வந்து சப்போர்ட் பண்ணி போடல, நான் தான் வந்து ஒரு கமெண்டா அதாவது ஃபேன்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு கமெண்ட் வந்து போட்டேன். அதுக்கே வந்து இது மாதிரி என்ன வந்து அதுக்கு ரிப்ளை கமெண்டே வந்து ரொம்ப பேடா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு எப்படி நான் ஏத்துக்க முடியும், ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் அவங்களே வந்து மென்ஷன் பண்ணாங்க, அதாவது கமெண்ட்ஸ்ல அதிக வர்ற வேர்ட்ஸ் வந்து அந்த வேர்ட், ஸோ அதை வந்து அவங்களே வந்து மென்ஷன் பண்ணாங்க. ஸோ அடுத்து வந்து சரி இவங்க யார் இடையாச்சும் பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துதான் அவங்க வந்து போன் பேசியிருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து டிஸ்டர்ப் பண்ணல அண்ட் அவங்கள்ட்டையும் கேட்டிருந்தா கண்டிப்பா இதே தான் சொல்லிப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு தான் எக்கச்சக்க பேட் கமெண்ட்ஸ் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அதனால அவங்கள்ட்ட கேட்டிருந்தாலும் இதே மாதிரி தான் வந்திருக்கும், சரி இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டையும் நான் பேசாம வந்து வந்துட்டேன், அவங்க கொஞ்சம் பிஸியாகவும் இருந்தாங்க. ஸோ அதுதான் ஒரே விஷயம். ஸோ எல்லாத்தையும் கேட்டாச்சு, அப்போதான் வந்து நானும் எனக்கு புரிஞ்சு இதை வந்து நல்லா நோட் பண்றாங்க.
ஸோ க்ளீனாக தெரியுது அவங்களுக்கு வந்து பேட் கமெண்ட்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரும் வந்து கேட்டால் அதுதான் டைரக்ஷன் டீமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த ஆர்டிஸ்ட் எல்லாரும் வந்து கமெண்ட்ஸ்லாம் படிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க பேசினதுலேருந்து க்ளீனாக தெரிஞ்சிச்சு அவங்க வந்து நல்லா பார்க்குறாங்க கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறாங்க, வியூவர்ஸோட விருப்பம் என்னன்னு தெரியுது. ஆனால் வேற வழி இல்லாமல் தான் அவங்களும் வந்து ஸ்டோரியை வந்து இது மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா லாங் டேர்மில் வந்து எடுத்துகிட்டு போகணும்னா இது மாதிரி ஏதாச்சும் புதுசாக வந்து எடுத்துகிட்டு வந்தால் உண்டு. ஸோ கவின் வெண்பாவை மட்டும் வச்சு எடுத்துட்டு போக முடியாது. ஸோ எனக்கு வந்து புரியுது இது மாதிரி நவீன் கேரக்டர் எடுத்துட்டு வர்றது, அதுக்கப்புறம் யாழ்னி வந்து கவினா நவீன வந்து கவினா நினைச்சு லவ் பண்றது, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷன் தான். ஸோ இருந்தாலும் அவங்க வந்து வேற வழி இல்லாதனால தான் மேபி அது மாதிரி அந்த ஸ்டோரி வந்து எடுத்துட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த லாங் டேர்ம்ல எடுத்துட்டு போனோம் அப்படிங்கிற ப்ராசஸ்க்காக தான் இந்த அளவுக்கு வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டபுள் ரோல் வந்ததா இருக்கட்டும், ஸோ இது மாதிரி எடுத்துட்டு போறது வந்து அந்த ரீசன்காக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா மற்றபடி வந்து வேற எதுக்கும் இருக்காது. ஸோ அதுதான் வந்து சுலைமான் சாரும் சொன்னாரு. அண்ட் ஸ்டோரியை பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ எந்த சீரியல் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஸ்டோரியை பத்தி அவங்க இன்டர்வியூ வந்து கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால நீங்க அதை பத்தி பேசலாம், ஜென்ரல் இன்டர்வியூ வேணா கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் முடிச்சு வச்சிருந்தாரு. ஸோ எனக்கு வந்து அப்செட் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய ஃபேன்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு சில வேர்டு வந்து சுலைமான் சார் வாயில இருந்து அப்படியே வந்துச்சுன்னா கொஞ்சம் ஹாப்பியா இருப்பாங்க ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி தான் நானும் வந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்து போனேன். ஸோ நிறைய பேர் இந்த இந்த டைம்ல போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நானும் எஃபர்ட் எடுத்து போனேன், பட் ஆனால் கடைசியில் எடுக்க முடியாம போயிடுச்சு. ஸோ இருந்தாலும் வந்து நம்ம அவ்வளோ வந்து கிரிட்டிசைஸ் பண்றோம் அவங்கள. ஆனா இப்போ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கொரோனா வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்லயும் வந்து அவங்க அவ்வளோ எஃபர்ட் போட்டு நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணும் அப்படிங்கறதுக்காக ஒரே இதுக்காக அவ்வளோ எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்காங்க. அவங்க நினைச்சா இல்ல ஆர்டிஸ்ட் நினைச்சா இல்ல இல்ல இப்ப வந்து பேட் டைமா இருக்கு நாங்க நடிக்க வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இருந்தாலும் வந்து அவங்க நடிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் நம்மளை என்டர்டெயின் பண்றதுக்கு. ஸோ நம்ம வீட்டில இருந்து கொஞ்சம் ஹாப்பி ஆகிறதுக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலீஃப் பண்றதுக்கு பாக்குற ஒரே ஒரு விஷயம் இந்த சீரியல்ஸ், அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட் ஷோஸ், அது மட்டும்தான். ஸோ அதுவும் வந்து வரலன்னா நம்ம ரொம்ப மைண்ட் அளவுல வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டும் கொஞ்சம் அஃபெக்டும் ஆயிடும். ஸோ அதனாலதான் சொல்றேன். ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணாம இருந்தாலே வந்து போதும். ஸோ இது மாதிரி பேட் கமெண்ட்ஸா இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. ஸோ ஒரு சிலர் போட்ட அந்த பேட் கமெண்ட்ஸ் தான் வந்து இப்போ வந்து அவங்கள பேச முடியாம அளவுக்கு பண்ணிருச்சு. ஸோ நான் வந்து போய் இப்ப முதல்ல கவின் அன்பா அந்த சீன்ஸ் வந்து கொஞ்சம் பீக்ல இருந்துச்சு, அப்போ போயிருந்தா கண்டிப்பா வந்து அவங்க வந்து இன்டர்வியூக்கு அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அப்போ வந்து நல்ல நல்ல கமெண்ட்ஸ் தான் வந்து எக்கச்சக்கமா வந்துச்சு. இப்போ வந்து பேட் கமெண்ட்ஸ் வரும் அவங்க இன்டர்வியூ கொடுத்தாங்கன்னா அது வந்து பேடா தான் வந்து போர்ட்ரேட் ஆகும். ஸோ அதனாலதான் அவங்க வந்து இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னது காரணம் வந்து முதல் காரணம் அதுதான். ஸோ அதுதான் வந்து எனக்கும் தோணுச்சு, சரி ஓகே இப்போ வேணாம். ஸோ அவங்க சொல்றதும் கரெக்ட் தான், ஸோ இன்னும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். ஸோ பார்க்கலாம் கண்டிப்பாக. ஆனால் வந்து சித்தி டூ டீம் கூட கண்டிப்பாக வந்து ஒரு இன்டர்வியூ வந்து எடுத்தே ஆகணும். ஸோ அதில் வந்து உறுதியாக இருக்கேன். நான் ஃபேன்ஸ்க்காக அதாவது வியூவர்ஸ்க்காக நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ எப்படியாச்சும் எஃபர்ட் எடுத்து இந்த மந்த் இல்லாட்டி நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக ஒரு பிளான் பண்ணி ஒரு ஃபன்னான ஒரு இன்டர்வியூவை வந்து எடுத்துருவோம். ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு நாளைக்கான எப்பயாச்சும் ஒரு நாளைக்கு வந்து சித்திட்டோட இன்டர்வியூ வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியே தீர்வோம். பார்ப்போம் எப்போ வந்து இந்த ஆசை வந்து நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன், எதுக்காக அவங்க வந்து இன்டர்வியூ தரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ரீசன் பேட் கமெண்ட்ஸ். ஸோ அந்த பேட் கமெண்ட்ஸ் தான் எப்படி சொல்றது, பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றது. ஸோ அதுதான் வந்து அவங்களை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணிருக்கு. ஸோ தயவு செஞ்சு ஒரு சில வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தயவு செஞ்சு அதை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. பர்சனலாக அவங்க ஃபேஸ் வச்சு திட்டுறது இல்லாட்டி அப்பியரன்ஸ் வச்சு திட்டுறது, ஸோ அது மாதிரி கலாய்க்கிறது அது மாதிரி தயவு செஞ்சு வந்து பண்ணாதீங்க. ஸோ அது வந்து ஒரு கேரக்டரை பாருங்க, கவின் வெண்பா அப்படி ஒரு கேரக்டரை பாருங்க, அவனை வந்து பர்சனலாக கண்டிப்பாக தயவு செஞ்சு வந்து எதுவும் வந்து இது மாதிரி பேடாக வந்து பேசாதீங்க. ஏன்னா அவங்க இவ்வளோ டஃப் டைம்ல வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய சீரியல் ரிவ்யூக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.